நவீன் பிரசாத். நான் திருச்சி மணிகண்டம் ஐடியில் படிக்கிறேன், ஃபிட்டன் போயிருக்கேன். இன்றைக்கி நம்ம லேத் மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து செட்டிங் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிறோமான்னு பார்த்துக்கணும். இது வந்து 3G தான். இதில் வந்து நம்ம இந்த ஜாப் பீஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், இப்படி தான் வைக்கணும். இது வந்து டூல் போஸ்ட்டு, டூல் போஸ்ட்டில் டூல் இந்த வச்சுருக்கோம் பாருங்கள். இது டூல் நல்லா கிரைண்ட் பண்ணி ஷார்ப்பாக இருக்கா, நம்ம ஆங்கிள் எப்படி எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். வச்சுட்டு எல்லாத்தையும் டைட்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கணும் எல்லாமே. அடுத்து ஜக்கு, 3 ஜக்கு எல்லாமே டைட்டாக இருக்கான்னு மூணு சுற்றி பார்த்து செக் பண்ணிக்கணும். நம்ம எல்லா பக்கம் 3 நம்ம வந்து கூலண்டு ஜெல் எடுக்கும்போது ஹீட் ஆகாமல் இருக்கிறது வாட்டர் டியூப்பு, கண்டிப்பாக வாட்டர் வந்துட்டே இருக்கணும். லைட் வெளிச்சம், நமக்கு லைட்டு தேவைப்படும் மார்க்கிங் அளவு செக் பண்ணுறதுக்கு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா மெயின் இருக்குது, மெயின் ஆன் இருக்கா, ஆன் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து வாட்டர் சப்ளை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். தண்ணி வருது பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நான் கரெக்டாக அதாவது செட்டிங் சென்டர் வச்சுருக்கேன். 3 mm பின்னாடி ரிவர்ஸில் எடுத்துக்கிறேன். ஆ ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது டெஸ்ட் பண்ண தேவையில்லை, அதனால 3 mm பின்னாடி எடுத்துருக்கேன். இப்போ வந்து மிஷின் ஆன் பண்ண போகிறேன். இது வந்து ஃபார்வர்டு ரிவர்ஸாக செக் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ ரிவர்ஸ் போட போகிறேன், இப்போ ஃபார்வர்டு ரன் பண்ண போகிறேன். லைட்டாக பாருங்க 37.5 வந்துருக்கு. இப்போ இருந்துச்சு அளவு, இப்போ பார்த்தீங்கன்னா 27 இருக்குது. கரெக்டாக நமக்கு 5 mm எடுத்திருக்கோம். நம்ம இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ அளவு தேவையோ 1 mm இருந்துச்சு அளவு லென்த்து. இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 0.5 mm வந்து லெஸ் பண்ணி குறைஞ்சிருக்கு எடுத்திருக்கோம். தேங்க்யூ.